அப்படி போயிருங்க. வணக்கம் நேயர்களே, சுபதினத்துல காய்கறி தானியங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம முந்திரி பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்ல சிலேடையா காய்கறிகளை வச்சு சில பழமொழிகள் உண்டு. அது மாதிரி முந்திரியை பத்தி நினைக்கும் போதே முந்திரி போல முந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா பழமொழிகள் சொல்லுவாங்க. இந்த அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முந்திரியில மட்டும்தான் பழம் உள்ளையும் கொட்டை வெளியிலையும், ஆனாலும் இதுக்கு மருத்துவ பயன்கள் அதிகமாக உள்ளது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முந்திரிய தாவரவியல்ல அனக்கார்டியம் ஆக்சிடென்டாலே அப்படின்னு சொல்லுவோம். இது அனக்கார்டியேசே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. இது ஒரு மரமாகும். கிட்டத்தட்ட 14 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மர வகையாகும். இந்த முந்திரி உலகத்துல பல வகையா கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சத்துக்கள் ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த முந்திரிக்கு மேல ஓடு உண்டு, அதாவது காய் காய் கீழே ஓடு, ஓடுக்குள் இந்த முந்திரி இருக்கும். இந்த ஓடுல சில நச்சு பொருட்கள் இருக்கிறதுனால இந்த ஓடை நம்ம உணவுக்கோ மருத்துவத்துக்கோ உபயோகிக்கிறது இல்லை. ஆனா இந்த முந்திரி காய்க்கு பல வகையான சத்துக்கள் இருக்கு. அதாவது ஒரு 100 கிராம் முந்திரியை சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 550 கிலோ கேலரி அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல், அதாவது சத்து கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு தேவையான சத்தே 1800 அளவுக்கு தான், 1800 கேலரிஸ் அளவுக்கு தான் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 கிராம் முந்திரி சாப்பிட்டாவே அன்னைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதுல கிடைச்சிருது. இந்த முந்திரின்னு சொன்னாவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அதாவது இதுல கொழுப்பு இருக்கு, இது சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுல அதிகப்படியான கொழுப்பு சத்து, அதாவது கிட்டத்தட்ட 67% இதுல கொழுப்பு சத்து இருக்கு, 13% நார் சத்து இருக்கு, ஒரு 10% கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்து இருக்கு, ஒரு 7% அளவுக்கே புரத சத்து இருக்கு. இந்த கொழுப்பு சத்து 67% இருக்கு இல்லையா, அதுலயே பியூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிட்டத்தட்ட 24% இருக்கு, சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் 7%, MUFA மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் 7% இருக்கு. இதுல PUFA 24% இருக்கிறதுனால இது உடம்புக்கு நன்மையே பயக்குது. ஆனாலும் இதுல கேலரிஸ் அதிகமா இருக்கிறதுனால இது தினந்தோறும் நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிறதை விட வாரம் 1 முறையோ 10 நாளைக்கு 1 முறையோ ஒரு சிறிதளவு, அதாவது 8 முதல் 10 முந்திரிகள் சாப்பிடுவது கட்டாயம் உடம்புக்கு நல்லதே. இதுல வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்பரஸ், மெக்னீசியம், மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நமக்கு அன்றாடம் தேவைப்படும் அளவுல கிட்டத்தட்ட 80% 100 கிராம் முந்திரியில நமக்கு கிடைக்கிறதுனால இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு அமையுது. இந்த முந்திரியில வைட்டமின் சி அளவுக்கு அதிகமாவே இருக்கிறது, அதாவது ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 5 மடங்கு அளவுக்கு இந்த வைட்டமின் சி முந்திரியில இருக்கு. இந்த வைட்டமின் சி முந்திரியில இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டமின் சி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு அமையுது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணி ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் வராமல் தடுத்து, உடம்பில் கிருமிகளை அண்ட விடாமல் தடுத்து, இந்த கிருமிகள் வந்தாலும் செயல் இழப்பு செய்யறதுக்கு இந்த வைட்டமின் சி ஒரு முக்கியமான ஒரு பங்கா அமையுது. இந்த முந்திரிய தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது கால் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கா அமையுது. அது மட்டும் இல்லாம இந்த முந்திரி தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய தசை நார்கள் தசைகள் வலுப்படுறதும் நம்ம கண் கூட பார்க்கலாம். இது போல வேலை ஒரு மூலிகையுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.